ஹே எவ்ரிவன், வெல்கம் டு த ஜேர்னி. நான் உங்கள் யாசர். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, கோல் பார்பிக்யூ. ஃபஸ்ட் நம்ம சேனலுக்காக ஒரு விலாக் நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படிங்கிறப்போ என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் வந்து சஜஸ்ட் பண்ணது எனக்கு பார்த்திங்கன்னா கோல் பார்பிக்யூ சொன்னாங்க. ஏன்னா இங்கே நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் நம்ம கட்டிட்டோம் அப்படின்னா வெரைட்டி ஆஃப் டிஷஸ் நம்ம டேஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்போ எனக்கு அந்த இது நல்ல ஆப்ஷனாக இருந்துச்சு. ஸோ இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம கூட ஷேர் பண்ண ஆசைப்பட்டேன். ஸோ லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. உள்ளே வந்தோடனே பார்த்தீங்கன்னா இதோட ஆம்பியன்ஸ் காட்டுறேன் எப்படின்னு பாருங்கள். உள்ளே வந்தோடனே நமக்கு ஸ்டார்டிங் கொடுக்கறது வெல்கம் ட்ரிங்கோட ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதோடு தான் நம்மளும் ஸ்டார்ட் பண்ணுறோம் ஒரு வெல்கம் ட்ரிங்கோட. நெக்ஸ்ட்டு சார்கோல் பார்பிக்யூ பிளேஸ் பண்ணுறாங்க. அண்ட் நம்மளோட பிளேட்டில் ஒவ்வொரு டிஷ்ஷாக போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஃபஸ்ட் ஹனி சிக்கன் அந்த பொட்டேட்டோ மட்டன் ஷீக் பிளேஸ் பண்ணுறாங்க. நானும் என் ஃப்ரெண்டுக்கு போயிருந்தோம் அதோட கோல் பார்பிக்யூ. ஃபஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணுறது கட்லட் டேஸ்ட் பண்ணுறேன். இதோட டேஸ்ட் பார்த்திங்கன்னா ஒரு கிறிஸ்பாக உள்ள ஒரு பொட்டேட்டோவோட வந்துருந்துச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா தந்தூரி சிக்கன் எடுக்கிறப்பே செம ஹாட்டாக இருந்துச்சு, என்னால் வெறும் கையில் அதை தொடக்கூட முடியலை, அவ்வளோ ஹாட்டு. ஸோ உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் எடுத்தேன், நான் கை சுட்டுருச்சு. நெக்ஸ்ட்டு ஹனி சிக்கன் இவங்களோட சிக்னேச்சர் ஐட்டம், இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் அங்கே பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரூட்ஸ் பார்த்திங்கன்னா நம்ம வாட்டர் மெலன், பன்னீர், அன்னாச்சி பழம் இதெல்லாம் நம்ம அங்கே கிரில் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். அண்ட் ஃபஸ்ட் நான் ஸ்டார்ட் பண்ணது தந்தூரி சிக்கனோட ஸ்டார்ட் பண்ணேன். அதோடய டேஸ்ட் எப்படி இருந்துச்சுங்கன்னு கேட்டிங்கன்னா லைட்டாக ஒரு கிறிஸ்ப் அண்டு டெண்டர் மீட்டாக தான் இருந்துச்சு. அது ஒரு ஸ்பைசியோட ஒரு ஜூஸியான ஒரு ஃப்ளேவராக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அதோடய இன்னர் பார்ட்டை நான் காட்டுறேன் உங்களுக்கு. அதோடய மீட் போர்ஷன் எவ்வளோ டெண்டரியாக இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள். கிரில் பண்ணது தான் அவ்வளோ ஒரு சாஃப்டான ஒரு பீஸாக இருந்துச்சு. அது சாப்பிட்றப்ப ஒரு ஒரு ஸ்பைசி கலந்து ஒரு ஜூஸியான ஒரு ஃபுட்டாக இருந்துச்சு அது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா மட்டன் ஷீக், அதோட ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா அதுவும் செம சாஃப்ட்டு தான், பட் லிட்டில் பிட் ஸ்பைசியாக தான் இருந்துச்சு. அதுவும் நல்ல ஒரு சாஃப்ட் போர்ஷன் கடிக்கிறப்போ நல்ல ஒரு மட்டன் பீஸ் வந்து நல்லா மெல்ட் ஆச்சுன்னே சொல்லலாம், நல்ல டேஸ்ட்டாக இருந்துச்சு அதுவுமே. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹனி சிக்கன், இதுதாங்க உங்களோட சிக்னேச்சர் ஐட்டம் சொல்கிறது. பார்க்குறப்ப எவ்வளோ ஷைனிங்காக அண்டு அட்ராக்டிவாக இருக்குன்னு பாருங்களேன், அவ்வளோ ஸ்வீட்டுங்க. சாப்பிட்றப்போ நான் இது வரைக்கும் சிக்கனை இந்தளவுக்கு ஸ்வீட்டாக நான் சாப்பிட்டதில்லை. நான் சாப்பிட்ற ஸ்டைலே தெரிஞ்சிருக்கும் எவ்வளோ டேஸ்ட் பண்ணி நான் சாப்பிட்றேன் அப்படிங்கிறத பாருங்கள். ஃபுல்லாக கடிச்சு எடுத்துட்டேன் சிக்கனை. நான் வீடியோக்காக கம்மியாக தான் காமிச்சேன், பட் அதுக்கு முன்னாடி நான் ஒரு நாலஞ்சு பீஸை ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் நான் வீடியோ பண்ணேன். நான் அதோட ஸ்மோக் எஃபெக்ட் பாருங்கள், அவ்வளோ ஹாட்டு கடிக்கிற பார்த்திங்கன்னா அந்த ஸ்மோக் நான் ஃபீல் பண்ண முடிஞ்சு. ஸோ அதான் நான் வீடியோவில் ஷோ பண்ணேன். ஃபுல்லாக ரெண்டு பேர் சேர்ந்து சாப்பிட்டு முடிச்சிட்டோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஐட்டம், ஃபிஷ்ஷோட கிரில் பண்ணது சாப்பிட்டோம். இந்த ஃபிஷ்ஷும் பார்த்திங்கன்னா உள்ள ஒரு முள்ளுங்கிறது சுத்தமாக இருக்காது, அவ்வளோ ஒரு சாஃப்டான ஃப்ளெஷ் தான் அதில் இருந்துச்சு, செம டெண்டரு. நான் ஃபிஷ்ஷுன்னொடனே சும்மா அது வந்து சாதாரணமாக இருக்கும்னு நினச்சேன், ஆனால் அது கடிக்கிறப்போ தெரிஞ்சு அதுவும் அவ்வளோ சாஃப்டாக இருந்துச்சு. அது ஒரு இன்னர் போர்ஷன் பாருங்கள், முள் எதுவும் இல்லை. அந்த ஒரு அதோடய ஃப்ளஷ்ஷும் பார்த்திங்கன்னா அவ்வளோ சாஃப்ட்டு. இந்த மாதிரி ஒரு ஃபிஷ் நான் சாப்பிட்டதில்லைங்க. அண்டு இது வந்து ப்ரான்னோட பார்பிக்யூ. ஸோ எடுக்கிறப்ப கொஞ்சம் கஷ்டப்பட்டான் அவன், நெக்ஸ்ட் ஈஸியாக வந்துருச்சு. இது பார்த்திங்கன்னா இதுவும் ப்ரான் பார்பிக்யூ தான், நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சுனே சொல்லலாம். பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என்னோடய பர்சனல் ஃபேவரேட் வந்து ஹனி சிக்கனும் ஃபிஷ்ஷும் நல்லா இருந்துச்சு இதோ கம்பேர் பண்ணுறப்போ. நெக்ஸ்ட் நம்ம டெசர்ட் ஐட்டுக்கு வந்துட்டோம். இந்த டெசர்ட் ஐட்டத்தில் பார்த்திங்கன்னா எல்லாமே ஸ்வீட்ஸ் தான் மோஸ்ட்லி கவர் ஆகும். ஸோ பாருங்கள் ஒவ்வொரு ஸ்வீட் ஐட்டமாக வச்சுருந்தாங்க, வேணுங்கிறத நம்ம எவ்வளோன்னு எடுத்துக்கலாம். அது எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்வீட்டும் அண்டு இந்த குலோப் ஜாமுன் தாங்க. அண்ட்
அண்ட் இதெல்லாம் கிரேவிஸ்னு சொல்லலாம். நம்ம ரைஸ் ஐட்டம் எடுத்தோம்னா அதோட கிரேவிஸ் ஆகும். ஆக்சுவலி உண்மையாக சொல்லலாம், நாங்கள் ரைஸ் ஐட்டம் பக்கம் போகவே இல்லை, சைடிஸ்லேயே வயிறு ஃபுல் பண்ணிட்டோம். ஸோ இது வீடியோக்காக உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்து எடுத்து காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்கள், கிரேவிஸ் தான் ஃபுல்லாக, ப்ளஸ் அதோட சைடிஸ் கொஞ்சம் இருக்கும். ஆக்சுவலி இனிஷியலாக நம்ம சூப்போடு தான் ஸ்டார்ட் பண்ணணும், பட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணதே ஸ்டார்டர்ஸ் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ரோல் ஐஸ்கிரீம்ங்க, இது ஒன் ஆஃப் த பெஸ்ட்னு சொல்லலாம். அங்கே இருக்கிறதுல அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு அந்த ஃப்ளேவர் பார்க்குறப்போ. ஐஸ்கிரீம் டெக்கரேட் பண்ணி கொடுக்குறதே ஒரு அழகுங்க. அதை சாப்பிட்றப்போ இன்னும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. அண்ட் இது சாக்லேட் கேக்ஸ், அண்ட் இதுவும் அண்ட் மெயினாக அட்ராக்ட் ஆனது பார்த்தீங்கன்னா நம்ம தோசை ஐட்டம்லாம் அங்கே இருந்துச்சுங்க. நான் எதிர்ப்பு இதை எதிர்பார்த்து போல, பட் இங்கே கறி தோசை, அதாவது சிக்கன் கறி தோசையும் தராங்க, மட்டன் கறி தோசையும் தராங்க. அண்ட் நம்ம மார்னிங் ஸ்நாக்காக சாப்பிட்ற நம்ம பணியாரம் கூட அங்கே இருந்துச்சுங்க. அதோட பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி, கார சட்னி ரெண்டும் வேறு இருந்துச்சு. இது நான் எதிர்பார்க்கலங்க. இதுவும் பார்த்தீங்கன்னா சைட் டிஷஸ் தான், நம்ம கேட்குறத நம்ம அவங்க ஃப்ரை பண்ணி தருவாங்க. அவங்க நம்ம என்ன டிஷ் வேணுன்றத அவங்கள்ட்ட மென்ஷன் பண்ணி சொல்லலாம். ஸோ அவங்க அதை ஒரு தவால அதை ரோஸ் மாதிரி போட்டு தருவாங்க நமக்கு. ஸோ அது என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு நான் இப்போ க்ளியராக நான் மென்ஷன் பண்ணுறேன், என்னென்ன ஐட்டம்ஸ்லாம் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே அதோடய மிக்ஸிங்ஸ்ங்க. நம்ம சைட் டிஷ் என்ன நம்ம பிக் பண்ணுறோமோ, அதோட என்ன நம்ம மிக்ஸ் பண்ண சொல்கிறோமோ, ஸோ அதை எல்லாத்தையும் அங்கே மிக்ஸ் பண்ணி தருவாங்க அவங்க. ஸோ அது ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. அண்ட் இந்த ஐஸ்கிரீம் பற்றி நான் சொல்லி ஆகணுங்க. நம்ம ரோல் ஐஸ்கிரீம் பார்த்தோம், ஆஃப்டர் தட் இந்த ஐஸ்கிரீம் ஒன்று இருந்துச்சு. இதில் நம்ம என்னென்ன நட்ஸு அண்டு ஃப்ளேவர்ஸ் என்னென்ன நம்ம சாக்லேட்டு இது என்னென்ன ஆட் பண்ண சொல்கிறோமோ எல்லாமே அவங்க ஆட் பண்ணி அதை நமக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி தருவாங்க. ஸோ அந்த டேஸ்ட்டும் ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. இதை நான் இதுக்கு முன்னாடி வேறு எங்கேயும் சாப்பிட்டதில்லை, இங்கே தான் நான் ஃபஸ்ட் டைம் நான் சாப்பிட்டேன். நமக்கு என்ன ஃப்ளேவர் வேணுமோ அதை நம்ம அவங்கள்ட்ட கேட்கலாம். அதை என்ன நட்ஸு நம்ம லைக் பாதாம், பிஸ்தா, சாக்கோ சிப்ஸ், அந்த நட்ஸ் எல்லாமே இருக்கும். ஸோ நம்ம என்ன வேணுமோ மிக்ஸ் பண்ணி தருவாங்க, நம்ம என்ன வேணுமோ அதை கேட்டு நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாங்க. ரைஸ் அட் ரைஸ் வித் கிரேவி ஐட்டம்ஸ். கீ ரைஸ் நூடுல்ஸ் அண்ட் அங்கே ஓரமாக ஒரு டிஷ் இருக்கு பாருங்க, அவ்வளோ ஸ்வீட்டிங்க அது, அது பேர் தெரியல எனக்கு, பட் நல்லா இருந்துச்சு அது. அண்ட் இங்கிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பீட்ஸா ஐட்டத்துக்கு வந்துட்டோங்க. இங்கே பீட்ஸாவும் இருக்குது. ஸோ இது நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணல. ஆக்சுவலி பீஸா நான் சாப்பிட்ருக்கேன், பட் இங்கே நான் பீஸா இருக்கும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு போல. பீஸா, பாப்கார்ன் இதெல்லாம் இருந்துச்சு. சரி நம்ம பீஸா ஒன்று ஆர்டர் பண்ணலாமேன்னு சொல்லிட்டு பீஸா ஒன்று வேறு நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன், எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணுறதுக்காக. அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆஃப்டர் தட் நான் சொன்னேன் இல்லைங்க, அந்த சைட் டிஷ் ஐட்டம் சொல்கிறது. நம்ம என்ன டிஷ் வேணுமோ அதை அவங்க நம்ம சொல்லிட்டோம்னா அதை அவங்க ப்ரிப்பேர் பண்ணி நமக்கு மிக்ஸ் பண்ணி தருவாங்க, ஒரு ரோஸ்ட் மாதிரி போட்டு தருவாங்க.
இதுவுமே ஒரு டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஸோ இதில் வந்து நம்ம என்னென்ன டிஷ் வேணுமோ நம்ம அதெல்லாம் மிக்ஸ் பண்ண சொல்கிறோமோ நம்ம சொல்கிறது அவங்க டைரெக்டாக அவங்களே மிக்ஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏகப்பட்ட டிஷ் இருக்குங்க, ஏகப்பட்ட நான்வெஜ் ஐட்டம் இருந்துச்சு. ஸோ அது சொல்லணும்னா பெரிய லிஸ்ட் அது. ஸோ இருந்தாலும் நான் உங்களுக்கு அதை பற்றி நான் ஷேர் பண்ணுறேன். அதோடய ஃபுல் இதை நீங்கள் பாருங்கள். அது அதோடய நேம் வந்து நான் கிளியராக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். சொல்கிறேன் கேளுங்க. ஃபுல்லாக ஃபர்ஸ்ட் வந்து தந்தூரி சிக்கன், காடை, டக், நார்மல் சிக்கன், ஸ்குவிட், ப்ரான், ஃபிஷ் அண்ட் ரைஸ், நூடுல்ஸ், பாஸ்தா, ஒயிட் எக், எல்லோ எக், கோரியாண்டர், கேபேஜ், சில்லி, கேப்சிகம் அண்ட் ஆனியன் அண்ட் பீஸா ஆர்டர் பண்ணது வந்துச்சு. ஸோ அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது, பட் பீட்ஸா அப்படிங்கிறதுக்கு நல்லா இருந்துச்சு. அண்ட் நீங்கள் ஒரு வந்தவங்களை வந்து ஒருத்தவங்க வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணாங்க, அதை தான் நம்ம கவர் பண்ணுவாங்க. எல்லாருக்கும் பர்த்டே பாய் பர்த்டேக்கெல்லாம் அவங்க இப்படி செலிப்ரேட் பண்ணுவாங்க, ஒரு தனியாக ஒரு கேக் கொடுத்து செலிப்ரேட் பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக நம்ம முடிக்கிற ஃபயர் பீடாவோட முடித்தோம், பீடாவோட முடிக்கணும்னு சொல்லுவாங்களா, இங்கே ஸ்பெஷல் வந்து ஃபயர் பீடா. ஸோ அதோட நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்து இந்த இதை நம்ம முடிச்சுக்கிட்டோங்க. ஸோ லாஸ்ட்டாக பில் பார்த்திங்கன்னா நான் என் ஃப்ரெண்டு ரெண்டு பேர் போயிருந்தோம். என்னோட பில் பார்த்தீங்கன்னா 1598 வந்துச்சு ரெண்டு பேருக்கு, அதாவது அப்ராக்சிமேட்டாக 800 போடுறாங்க. ஒர்த்தி ஒன்று அண்ணா, அவ்வளோதாங்க இந்த வீடியோ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் ப்ளீஸ் டு சப்ஸ்கிரைப் அவர் சேனல் ஜேர்னி வித் யாசர். டேக் கேர், பை பை.